வெல்கம் டு அவே மரியா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க போயின்னு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பூண்டி மாதா கோவிலுக்கு தாங்க போயின்னு இருக்கிறோம். மிக சக்தி வாய்ந்த பழமையான கோவில் இது. இது வந்துட்டு எங்க அமைஞ்சிருக்குது, இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னு தான் இந்த வீடியோவில் முழுமையா பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கோவிலுக்கிட்ட வந்தாச்சு நண்பர்களே, பாத்தீங்களா, பூண்டி மாதா பசிலிக்கா அன்புடன் வரவேற்கிறதுன்னு இது ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச். இது வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த ஆர்ச்செல்லாம் கட்டலை, இப்போ புதுசாக கட்டியிருக்கிறாங்க. இப்போ உள்ள கோயிலுக்குள்ள போயிட்டு கோயிலோட வரலாறை கொஞ்சம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பண்ணுற ஒரு என்டர்டைன்மெண்ட்டையும் பார்க்கலாம் நம்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்த நேரம் கோவிலில் மாசு நடந்துருந்துச்சு, சரி மாசு அட்டன் பண்ணிடலான்னு கோயிலுக்குள்ளே போயிருக்கிறோம் நண்பர்களே. இந்த பூண்டி மாதா கோவில் தஞ்சாவூரில் இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் வடமேற்கில் திருக்காட்டுப்பள்ளிக்கு பக்கத்தில் பூண்டி என்ற ஒரு ஊரில் தாங்க அமைஞ்சிருக்குது. இது ஒரு கிறிஸ்துவ தேவாலயமாகுங்க. இந்த ஆலயம் கொள்ளிட ஆற்றுக்கும் காவேரி ஆற்றுக்கும் நடுவில் அழகாக அமைஞ்சிருக்குது நண்பர்களே. 1714-1718 நூற்றாண்டில் வாழ்ந்த இத்தியால நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்துவ போதகரான அருள் தந்தை வீரமாமுனிவரின் பிரதர் ஜோசப் முயற்சியால் கட்டப்பட்ட சமயத்தில் ராணி இம்மாகுலேட் மேரி தேவாலயம் சர்ச் ஆஃப் மேரி அப்படின்னு அழைக்கப்பட்டு இருக்குதுங்க. 1955 இக்கோவிலின் பங்கு தந்தையாக பணியாற்றி வந்த தந்தை லூர்து சேவியர் இந்த கோவிலை புதுப்பிக்க எண்ணி ஒரு பொறியாளரிடம் ஆலோசனையும் கேட்டிருக்கிறாருங்க. ஆலயத்தின் உள்கட்டமைப்புகளை பாதிக்காமல் கூரையை மட்டும் சீரமைக்க எண்ணியிருக்கிறாருங்க. அதற்காக ஆகும் செலவிற்கான பணத்தை தன்னால் ஏற்பாடு செய்ய முடியாது என எண்ணியவர் லூர்து சேவியர் அவர்கள் பூண்டி மாதாவிடம் தன் வேண்டுதலை முன்வைத்து பிரார்த்தனை செய்திருக்கிறாருங்க. அவர் பிரார்த்தனை செய்த அந்த நாள் அன்று இரவு பெய்த கனமழையால் கோவிலின் கூரை மட்டும் இடிஞ்சு கீழே விழுந்திருக்குதுங்க. ஆலயத்தினுள் எந்த பொருளும் சேதமும் அடையலை, எந்த ஒரு டேமேஜும் ஆகலை நண்பர்களே. அப்பொழுது பொற்செலவு மிச்சமானதுங்க. அன்று முதல் பூண்டி மாதா கோவில் என்றே அழைக்கப்பட்டும் அது வந்திருக்குதுங்க. இப்போது இருக்கும் கோவிலின் வடிவமும் அருள் தந்தை லூர்து தேவியாரில் திருத்தி அமைக்கப்பட்டதுங்க. அருள் தந்தை லூர்து தேவியார் இறந்த பின் அவருடைய உடல் பூண்டி மாதா கோவிலின் உள்ளேயே அடக்கமும் செய்யப்பட்டிருக்குதுங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இந்த கோவிலின் புனிதத்தன்மையும் உணர்த்துதுங்க. 1999 இக்கோவிலுக்கு போப் ஜான்பால் என்பவரால் அங்கீகாரம் செய்யப்பட்டு பூண்டி மாதா கோவில் என்பதை மாற்றி பூண்டி மாதா பசிலிக்கான்னு மாறியிருக்குது நண்பர்களே. இந்த பூண்டி மாதா கோவில் உள்ளங்க பலிப்பீடத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவை சிலுவையில் அரைஞ்சதாக கூறப்படும் திரு சிலுவையோட ஒரு சின்ன பகுதி பக்தர்களின் பார்வைக்காக அங்கே வச்சிருக்குதுங்க நண்பர்களே. இந்த பூண்டி மாதா கோவில் வளாகத்தில் அருங்காட்சியகம் அமைச்சிருக்கிறாங்க நண்பர்களே. இதில் பக்தர்கள் வேண்டி நிறைவேறியதுனால அவங்க சாட்சியாக 1000-க்கும் மேற்பட்ட ஆவணங்களும் தங்க ஆபரணங்களும் ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க நண்பர்களே. இங்கே வெளியூர்லேருந்து வர்ற நண்பர்களுக்காக கோவில் நிர்வாகத்தின் மூலமாகவும் குறைஞ்ச விலையில் தங்குற இடமும் உணவும் பக்தர்களின் வசதிக்காக நடத்தப்பட்டு இருக்குது நண்பர்களே. 1வது மற்றும் 3வது சனிக்கிழமையில் மதிய உணவு இலவசமாகவும் வழங்குறாங்க நண்பர்களே. 24 மணி நேரமும் இலவச குடி தண்ணீர் வசதியும் கழிப்பறை வசதியும் இருக்குது நண்பர்களே. இங்கே சுற்றுலா வரும் பயணிகள் அவங்க கொண்டு வர்ற பைக்கு காரு அதுக்கப்புறம் டிடி பெரிய பெரிய வண்டிங்க எதில் வந்தாலும் வந்து நல்ல கோயில் உள்ள வந்து நல்ல வசதியாக நிறுத்தக்கூடிய பெரிய பார்க்கிங் பிளேஸும் இங்கே வச்சுருக்கிறாங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஒரு ஃபங்க்ஷனு ஒரு கல்யாணம் இருந்தால் கூட அந்த கிராமத்து மக்கள் நடத்துகிற மாதிரி ஒரு திருமண மண்டபமும் உள்ளே நடத்துகிறாங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம காசு அனுப்புறதுக்கோ இல்லை வந்துட்டு காசு எமர்ஜென்சிக்கு எடுக்கணும்னா கூட வந்துட்டு அங்கே லட்சுமி விலாஸ் மற்றும் சிட்டி வங்கிகளோட 2 ஏடிஎம்மும் கூட அங்கே வச்சுருக்கிறாங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே, நம்ம தனிமையில் ஒரு பிரார்த்தனை செய்யும் அப்படின்னு விரும்புகிறவங்க பூண்டி மாதா பேராலயத்தில் அமைதியான ஆராதனை கூடமும் ஒன்று அழகாக கட்டமைச்சிருக்கிறாங்க நண்பர்களே. இது பூண்டி மாதா பேராலயத்தின் நுழைவு வாயிலின் இருபுறமும் இருந்து மாடிக்கு சென்று இந்த பிரார்த்தனை வண்ணம் அமைக்கப்பட்டிருக்கு நண்பர்களே. பூண்டி மாதா கோவிலில் பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளுக்காகவும் சின்ன சின்ன குழந்தைகளுக்காகவும் விளையாட்டு கருவிகளோடு அமைக்கப்பெற்றுள்ள ஒரு பூங்கா அந்த கோவில் நடுவே இருக்குது நண்பர்களே. மரியாளின் சிலையும் அமைந்திருக்கு நண்பர்களே. பார்க்கவும் சின்ன சின்ன குழந்தைகள் விளையாடவும் மிக அற்புதமாக ஒரு இடமா அமைச்சிருக்காங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல்
இந்த பூண்டி மாதா கோவிலிருந்து கீழே சின்னராணி உயர்நிலை பள்ளி ஒரு ஸ்கூல் நடந்து வருதுங்க. இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் கிறிஸ்துவ குழந்தைகளுக்காக மறைக்கல்வி வகுப்புகளும் நன்னெறி வகுப்புகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது நண்பர்களே. ஒவ்வொரு வாரமும் பூண்டி மாதாவின் வரலாறும் சிறப்பு அம்சங்களும் இந்த வீடியோ மூலமாக பார்த்தோம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னுக்குறீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ளஸ் பண்ணிடுங்க. அதாவது ஏன் சொல்கிறேன்னா, அடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் என்பதை இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற பல கோவில்கள், பல இடங்களை பற்றி சில வரலாறுகளை உங்களுக்கு கூறுவது என்னுடைய நோக்கம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னொரு வீடியோவை போடுவதற்காக ஒரு மோட்டிவேட்டாக அமையும் நண்பர்களே. மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.